இந்த மகா கலைஞனுக்கு ஒவ்வொரு ஃபேன்ஸும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க. இப்போ பெங்களூர் ஃபேன் இரங்கலை தெரிவிக்கிறத பார்க்க போ. தலைவர் ரசிகருக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு துக்க செய்தி, விவேகண்ணா இறந்துட்டார். எல்லாம் தோகமாகற பெங்களூரில் தலைவர் ரசிகர்கள்லாம், அவர் எல்லோரும் கூட நடிப்பார், ஆனால் தலைவர் கூட நடிக்கிறதே அவர் புதுமையாக நடிப்பார். அவர் சிவாஜிலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீரா பார்த்துருப்பீங்கோ, நிறைய படத்தில் நடிச்சிருப்பார் அவர் விவேகண்ணா. நம்ம தலைவர் ரசிகர் வேறு, அவர் எல்லா படமும் மிஸ் செய்யறது. விவேகலாம் படம் பார்க்குவேன், ஒரு மாதிரி யாரும் இருக்க நடிப்பார் காமெடியெல்லாம். ஒரு படத்தில் நான் பஞ்சுடியெல்லாம் கட்சி அந்த படத்துக்கு சம்மந்த மாதிரியே இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போல்லாம் காமெடி பண்ணுறாங்க என்ன ஆகுது, ஆனால் விவேகண்ணா மாதிரி காமெடி பண்ணுறது யாருமே இல்லை. அவர் தலைவர் ரசிகர் வேறு, தலைவர் ரசிகரெல்லாம் இன்றைக்கி சோகமாகறோம் நாங்கள். கண்ணீரஞ்சலி. விவேகண்ணா மாதிரி யாரும் பொறுக்கணும், தமிழ்நாடே காமெடி போயிடுச்சிங்களே. விவேகண்ணா நல்லா இருங்கோ, நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்து வரணும் தமிழ்நாடுக்கு, உங்களை மாதிரி இருக்கணும். தலைவரசிகளுக்கு நல்லா இருந்துச்சு, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள்லாம். விவேகண்ணா போயிருந்தோம், எல்லாம் சோகமாகறோம் நாங்கள். ஓகே, ஜெய் ஹிந்த். ஒவ்வொரு ஓட்டும் நமது உரிமை, அதை நம்ம விட்டுத்தரவே கூடாது. நாம் ஒருத்தர் ஓட்டு போடுறதுனால என்ன பெரிய சேஞ்ச் வந்துடப்போகுது, அல்லது போடலைன்னா என்ன சேஞ்ச் வந்துடப்போகுதுன்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைப்பது ஜனநாயகத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. ஆகவே எல்லோரும், அதாவது ஒவ்வொரு ஆளுமை தலைமை, அதை தேர்ந்தெடுப்பது நம் விரல்மை. தலைமையை தேர்ந்தெடுப்பது நம் விரல்மை, அதை நாம் மறந்துடக்கூடாது தான். அதுதான் ஜனநாயகத்தின் வலிமை, அதை நாம் எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஆகவே எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு சென்றோ, அல்லது வயதானவர்கள் முடியாதவர்கள் தபால் மூலமாகவோ தங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். வாழ்க இந்தியா, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த்.